எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 5 டேஸாக நிஃப்டி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக அப்சைட்டை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு ரைஸ் ஆன பங்குகள், துறை சார்ந்த பங்குகள் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ், ஐடி அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நிஃப்டிக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நிஃப்டினுடைய அடுத்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அண்ட் எந்தெந்த செக்டார் ஸ்டாக்ஸில் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் க்ரூட் ஆயிலுடைய மூமெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வீஸ் ஐ. இப்போ நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது டெக்னிக்கல்ங்கிறது எதனால் தேவை, அது எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம வீடியோவில் நிஃப்டியினுடைய அனாலிசிஸில், வீக்லி அனாலிசிஸில் நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தது, இது ஒரு கிளிப்பை வந்து நான் காட்டுறேன். இந்த ஹவர்லியோ இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் அடுத்த செட் ஆஃப் ரேலி மினிமம் வந்து 23,565, 23,665 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவரால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே எக்ஸாக்டாக 23,579 தான் மார்க்கெட்டுடைய ஹை க்ளோஸ் ஆயிருக்குது. 23,557 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அகெயின் இந்த வேலையை செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜனில் இருக்கா, ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ரீஜனில் இருக்கா. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 23,600 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டை நோக்கி தான் நகருது. ஏன்னா இதில் வந்து ஒரு நாள் ரைஸ் அண்ட் ஒரு நாள் ஃபால், ஒரு நாள் ரைஸ் ஒரு நாள் ஃபால், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 times இதே மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் சேனலில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 23,450 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, 50-100 பாயிண்ட் வந்து இந்த இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் வச்சுருக்கிறது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலுடைய லிங்க்கை மட்டுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும், அந்த லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு பெய்டு ப்ரீமியம் டிப்ஸோ இல்லை பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணித்தரேன் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸும் பண்ணுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஃப்ரீ தான். ஃபைன். சேம் பேங்க் நிஃப்டி ரொம்பவே சிம்பிளாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரியே எஸ்டர்டே வந்து நான் பேசியிருந்தேன். நம்ம சேம் பேங்க் நிஃப்டி டெக்னிக்கல் எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்டர்டே வீக்லி அனாலிசிஸில் நம்ம அனாலிசிஸ் பண்ணது இந்த ஒரு சேனல் பிரேக் அவுட்டை வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் 50,450 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் 50,170 மேலே ஒரு 30 மினிட்ஸோ இல்லை ஹவர்லிலேயோ ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 50,450, 50,700 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸாக்ட் க்ளோஸிங் 50,479 க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் இதே ட்ரெண்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டுவோர்ட்ஸ் அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 50,700 இருக்கும். இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்லையே இங்கேருந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா ஓவராலாக இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதே போல் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போது டபுள் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் 50,200 ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அகெயின் இந்த இடத்துல புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க தெரியும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி,
ஆட்டோ செக்டர் அண்ட் ஐடி செக்டருடைய ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு, சிக்னிஃபிகண்டாக ரைஸ் ஆகிருக்கு. குறிப்பாக நம்ம வந்து பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ்னு எடுக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மன்யவர் இந்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ரேலியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்டாக வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு 12 to 15 days மேலே கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ரேலியில் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. அதே போல் தேர்ட் ஸ்டாக் அதாவது மார்க்கெட்டில் வந்து பையா செல்லா டார்கெட் என்ன அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஸ்டாக் ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது பிரேக் அவுட் ஆயிருக்கு அதை உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுறது தான். இதில் நீங்கள் பை செல் பண்ணுறதோ உங்களுடைய சுய விருப்பம், ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. சி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து மதர்சம் சுமி வயரிங் இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. சரி, ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆயிருக்கு. அகெயின் கொச்சின் ஷிப்யார்ட் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ரேலியில் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்தந்த ஸ்டாக்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நேற்றுக்கு ஈவினிங் வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது 6640 to 6650 இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இங்கேருந்து 6850 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். ஒரு 200 points வரைக்கும் அப்சைடு இந்த பிரேக் அவுட் ஆன ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இது தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கே மார்க்கெட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 6779 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபர்தராக 6850 இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பையான் டிப்ஸில் வந்து இருக்குது பெஸ்ட்டு. ஃபைன், இந்த வீடியோ வந்து நமக்கு க்ரூட் ஆயில் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நேற்றுக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தது சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டும் அதை நோக்கி டார்கெட்டை நோக்கி தான் இருக்குது. பையான் டிப்ஸில் இருக்குது பெஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஆல், பெஸ்ட் ஆஃப் லக்.